நேற்றுக்கு வீடியோவில் வந்து அந்த அச்சீவ்மெண்ட் சிஸ்டம் ஈவெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணி அந்த ஃப்ரீ அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுன்றதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ அமௌண்ட் ஐ மீன் ஃப்ரீ க்ளோவால் கொடுக்க மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. உங்களுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்டோட வந்திருக்கேன். ஸோ ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஃப்ரீ க்ளோ வால் ஸ்கின் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த க்ளோ வால் ஸ்கின்னை வந்து நமக்கு எப்போ ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அண்ட் இதை கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க இல்லையா க்ளோவாலே. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்திருந்த க்ளோவாலா இல்லை ஏதாவது புதுசாக க்ளோவால் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே நம்ம கேமுக்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்ன்னு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே அந்த ஸ்பைடர்மேன் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் க்ளோ வால் ஸ்கின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக வந்துருக்குதுங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வழக்கமாக இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து க்ளோ வால்ஸ்லாம் ஒரு ஈவெண்ட்டில் விடானுங்க இல்லையா, அதே சேம் ஈவெண்ட்டில் தான் விட்டுருக்கானுங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலு பூட்டு போட்டிருப்பானுங்க. இதில் ஒரு பூட்டை எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மொத்தமாக அன்லாக் ஆகும். பட் கடைசி பூட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நல்லா காக்கும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பின் பண்ணி பாருங்கள், அதில் கிடைச்சதுன்னா ஓகே. மற்றபடி நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைமண்ட் செலவாகும். அண்டு மெயினாக சொல்ல போனால் நமக்கு தான் ஃப்ரீ க்ளோ வால் கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் டைமண்ட் ஸ்பின் பண்ணி உங்கள் டைமண்ட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஸோ அந்த நம்ம ஃப்ரீ க்ளோ வால் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதே வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி வந்து ஈவெண்ட் இது தான். ஸோ அதனால் இது வாங்கலாமா வேணாம் பண்ணுறதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மக்களே ஓகேவா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கேமுக்குள்ளே அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான காஸ்டியூம் வந்து வரப்போகுது மக்களே. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பன்னி பண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா மூணு பண்டில் வரப்போகுது, இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒன்று. இன்னொரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஆஞ்சலிக் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ளே வந்து வந்திருக்கும். அதோட புது வெர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது புது கலரில் வந்து ஒரு புது காஸ்டியூம் வந்து வரப்போகுதுங்க ஓகேங்களா. இது ரெண்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னி காஸ்டியூம். ஸோ பன்னி பண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம கேமுக்குள்ளே ஆல்ரெடி ஒன்று ப்ளூ கலர் இருக்குது இல்லையா. ஸோ அது இல்லாமல் பிளாக் கலர் ஒரு பன்னி காஸ்டியூம் வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுவே நம்ம கேமுக்குள்ளே வந்து வராமல் பேலன்ஸ் இருக்குது. இதுக்கு இடையில் இன்னும் மூணு எக்ஸ்ட்ரா பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கானுங்க மக்களே. இந்த மூணு காஸ்டியூமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே அந்த கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க OB45. ஸோ இப்போதைக்கு இது வந்து நமக்கு எந்த ஈவெண்ட்டில் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ரிங் ஈவெண்ட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர்லேயுமே வந்துட்டு இந்த ஈவெண்ட் மட்டும்தான் இந்த காஸ்டியூமுக்காக அலோகேட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இன்கேஸ் நம்ம நம்ம இந்தியன் சர்வரில் அது அப்படி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற சர்வரில் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ஈவெண்ட் விடுவானுங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஈவெண்ட்டில் வரலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த பன்னி பண்டலுக்காக தனியாக ஒரு ஈவெண்ட்டை மேக் பண்ணி அதில் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியன் சர்வரில் அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. லைக் அந்த எப்படி சொல்கிறது கோப்ரா பண்டலில் வந்துச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஈவெண்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் இப்போது நமக்கு வேறு அந்த இன்குபேட்டர்லாம் ரிமூவ் பண்ணானுங்க இல்லையா. ஸோ அதனால் இன்குபேட்டர் காஸ்டியூம் ரிட்டன் பேக்கில் வருது இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த இன்குபேட்டர் காஸ்டியூம்ஸ் அதாவது இன்குபேட்டர் ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, லைக் அந்த நாலு சேம் கலர் கன் ஸ்கின்ஸ் காஸ்டியூம்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்து கொண்டு வருவானுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி முக்கியமான பண்டில்ஸ்க்காக தனியாக ஒரு ஈவெண்ட் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஓகேவா. ஓகே, செகண்ட் காஸ்டியூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சலிக் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அப்படியே செட்டாக அதோட காஸ்டியூம் மூலம் வந்து வரப்போகுதுங்க. அதை நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன். அதோ இதுதான் ஓகேங்களா. லைக் அந்த எமௌண்ட்டும் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கை பேஸ் பண்ணி நமக்கு கேமுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ அந்த ரெக்கை எமௌண்ட்டு அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோ இந்த புதுசாக வரக்கூடிய அந்த க்ரீன் கலர் ஏஞ்சலிக் பேண்ட்டு அப்புறம் அதோட டாப்பு அந்த ஷூ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கையை பேஸ் பண்ணியே வந்திருக்குது. இப்போ தாங்க புரியுது அந்த ரெக்கை அந்த எமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இல்லையா அந்த எமௌண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எமௌண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டாக ஒரு ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுதுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஏஞ்சலிக் பேண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற எந்த காஸ்டியூம் கூட சேர்ந்து யூஸ் பண்ணாலும் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது மட்டும் கிடையாது, ஜாஸ் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா பிளாக் கலரில், அதுவும் இதே மாதிரி சேம் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு ஜாஸ் பேண்ட் பிடிக்குமா இல்லை ஏஞ்சலிக் பேண்ட் பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது கூடவே இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ வால் ஸ்கின்னும் வரப்போகுதுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கு முன்னாடி வந்திருக்கும்லையா அந்த ஜாஸ் பேண்ட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஜாஸ் பேண்ட் ஏஞ்சலிக் பேண்ட்டு அதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த பழைய காஸ்டியூம்ஸும் இந்த ஈவெண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். நம்ம கேமுக்குள்ளே இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கானுங்க, ஐ மீன் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் சிஸ்டம் மூலயமா நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க இல்லையா.
இல்லையா, நேற்று கூட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது வந்துட்டு ஃப்ரீ க்ளோ வால்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க மக்களே. ஓகேங்களா, எந்த ஈவெண்ட்டில் ப்ரோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு பாசிபிள் இருக்குது, அதில் ரெண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 6th ஆனிவர்சரி வரப்போகுது இல்லையா ஃப்ரீ ஃபயரில். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு க்ளோ வால் ஸ்கின் வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு புது க்ளோ வால்லாம் கொடுக்க மாட்டானுங்க, ஏற்கனவே ஃப்ரீ ஃபயரில் வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதிலேருந்து ஒரு க்ளோ வாலை நம்மளே சூஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி விடுவானுங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன். இங்கே வந்துட்டு பாருங்கள், இதை ஏதாவது சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஆனிவர்சரி ஈவெண்ட் போகும்போது கேம் ப்ளே பண்ணி சம்திங் ஈவெண்ட் மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டோக்கன்ஸை வச்சு ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், செஸ்ட் பாக்ஸ் மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த கிரேட்டில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த 5 க்ளோ வால்ல இருந்து ஒரு க்ளோ வால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக சூஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி விடுவானுங்க மக்களே. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிபிள். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் அதாவது இந்த OB45 வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. பட் ஃப்ரீ ஃபயர் ஆனிவர்சரி ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த அப்டேட்லேயே வருமா இல்லை எக்ஸ்ட்ரா சில ஐட்டம்ஸ் ரிவர்ஸ்லாம் ஆட் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய OB41 அப்டேட்டில் வருமானது மட்டும் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, அதை மட்டும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது பாசிபிள் ஈவெண்ட்டு, லைக் நமக்கு அந்த ஹீரோயிக்லாம் நீங்கள் போவீங்க இல்லையா கிளாஸ் ஸ்கோரில் ரேங்க்டு கேமில். ஸோ அந்த மாதிரி ஹீரோயிக் போகிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ வால் ஸ்கின் வந்து நீங்கள் அந்த ஹீரோயிக் ரீச் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் வந்து இங்கே வந்து ஒயிட் கலர் க்ளோ வால் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் க்ளோ வாலுங்க. ஸோ இதில் ஒரு க்ளோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் ஹீரோயிக் போனாவும், இன்னொரு க்ளோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்க்டு கேமில் ஹீரோயிக் ரீச் பண்ணாலும் வந்து கொடுப்பானுங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய சொல்ல வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹீரோயிக் வந்து ரீச் பண்ணாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த டோக்கனை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த க்ளோ வால்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்க முடியுன்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இதுவும் நமக்கு அந்த OB45 வந்து கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு இதோ இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டு டோக்கன் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு க்ளோ வால் ஸ்கின் செம்மையாக இருக்கிறத பார்க்குறதுக்கு அந்த ஹீரோயிக் சிம்பிள் போட்டு அந்த சில்வர் கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோ வால் வந்து சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ வால்ஸுக்கு பதிலாக வேறு க்ளோ வால் ஸ்கின் கொடுத்துருந்தா கூட நம்ம இண்டிவிஜுவலில் வந்து வராது அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண ஐ மீன் வரதுக்கு சான்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இந்த க்ளோ வால் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஹீரோயிக் போவாங்க இல்லையா அவங்களுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட க்ளோ வால் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த க்ளோ வால் ஸ்கின் நமக்கு வந்து அந்த ஹீரோயிக் ரீச் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து வரப்போகிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் கன்ஃபார்ம் டேட்டு பற்றி இது லீக்குமே இல்லை மக்களே. ஓகேங்களா, இதை பற்றி எனக்கு வேறு ஏதாவது நியூஸ் கிடச்சிது அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் வந்து வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்த ஈவெண்ட் எப்போ நமக்கு வரப்போகுதுன்னு இந்த கன்ஃபார்ம் டேட் மட்டும் லீக் ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதை பற்றி எனக்கு வேறு ஏதாவது நியூஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ நான் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் மெயினாக வந்து நமக்கு அப்கமிங்கில் க்ளோ வால் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க இல்லையா அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே. Believe life has lot of surprises for everyone. Nobody can predict life. Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நமக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.